லில்லி லோட்டஸ் அக்காக்கு பெரிய கிஃப்டும் மோனாலிசா அக்காக்கு சின்ன கிஃப்ட் போட்டுட்டேன் அக்கா போலாங்கா பாத்தியா மோனா இந்த பங்கி கேங் என்ன பண்ணிருக்காங்கன்னு சாண்டாவோட வண்டியை திருடிட்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்ல லில்லி லோட்டஸ்க்கு பெரிய கிஃப்டும் நமக்கு சின்ன கிஃப்டும் வெச்சிட்டு போயிட்டு இருக்காங்க மோனா எனக்கு இத பாக்கும்போது ரொம்ப கோவம் கோவமா வருது தெரியுமா நமக்கு மட்டும் சின்ன கிஃப்டா வெச்சிட்டு அந்த லில்லி லோட்டஸ்க்கு ரொம்ப பெரிய கிஃப்டா வெச்சிட்டு போயிருக்காங்க இத கண்டிப்பா நான் சும்மாவே விட மாட்டேன் மோனா கம் ஆன் லிசா சாண்டாவோட கிஃப்ட்ஸ் எப்படியோ கிடைச்சிருச்சு நினைச்சு சந்தோஷப்படுறத விட்டுட்டு யாருக்கு பெரிய கிஃப்ட் யாருக்கு சின்ன கிஃப்ட் நீ இப்ப சண்டை போட ரெடி ஆயிட்டு இருக்க நான் இப்ப என்ன பண்ண போறேன் தெரியுமா இந்த ரெண்டு கிஃப்ட்ஸையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வைக்க போறேன் அவங்க வர்றதுக்குள்ள இங்க பாரு மோனா உள்ள என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாது சோ நீ தயவு செஞ்சு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வைக்காத நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க மோனா இந்த கிஃப்ட பாரு ரொம்ப ஃபேட்டா ரொம்ப பெருசா இருக்கு நம்ம கிஃப்ட பாரு ரொம்ப ஒல்லியா இருக்கு கண்டிப்பா நான் எடுத்து கொண்டு வந்து என்னோட பிளேஸ்ல வைக்க தான் போறேன் மை காட் லிசா அவங்க மம்மி மட்டும் இப்ப வெளியில வந்தாங்கனா நம்மள பத்தி என்ன நினைப்பாங்க லிசா தயவு செஞ்சு சீக்கிரமா வா அட்லீஸ்ட் என்னோட கிஃப்டையாவது நீ எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வைக்காம வைக்கலாம்ல நீ கொஞ்ச நேரம் குயட்டா இரு மோனா நீ பாத்து இல்ல அந்த சிஞ்சு என்ன காரியம் பண்ணனானே அவங்க கேங்குக்கு ஒரு நல்ல லெசனா இருக்கும் நம்ம இந்த மாதிரி மாத்தி வச்சது அவங்களுக்கு எப்படியுமே தெரிய கூடாது ஓகே நீ பண்ணினது ரொம்ப பெரிய தப்பு லிசா இந்த விஷயம் மட்டும் அவங்களுக்கு தெரிய வந்துச்சுனா நம்ம கிட்ட ரொம்ப சண்டை போடுவாங்க தெரியுமா அப்படி சண்டை வந்துச்சுனா அத நான் பாத்துக்கறேன் நீ கொஞ்ச நேரம் பேசாம வேடிக்கை மட்டும் பாரு வாவ் மம்மி டாடி லோட்டஸ் சீக்கிரமா எல்லாரும் வெளியில வந்து பாருங்க சாண்டா நம்ம வீட்டு வாசல்ல நிறைய கிஃப்ட்ஸ் வச்சிருக்காரு மம்மி வாவ் சாண்டா எப்ப வந்தாருன்னே தெரியலையே நைட் பாக்கும்போது கூட நம்ம வீட்டு வாசல்ல எந்த கிஃப்ட்ஸும் இல்ல இப்போ இவ்ளோ கிஃப்ட்ஸ் வச்சிட்டு போயிருக்காரா ஹே மோனா லிசா கிஃப்ட்ஸ் ஓபன் பண்ணாம உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க உங்க கிஃப்ட்ஸ் நீங்க ஓபன் பண்ணலையா நாங்களும் இப்பதான் வந்து பார்த்தோம் லோட்டஸ் நீங்க வரட்டுங்கறதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் நம்ம நாலு பேரும் சேர்ந்து ஓபன் பண்ணி பார்க்கலாமா ஓகே ஃபர்ஸ்ட் நீங்க ஓபன் பண்ணுங்க நாங்க செகண்டா ஓபன் பண்றோம் நான் ஒரு ஐடியா சொல்றேன் நாங்க ஒரு கிஃப்ட் ஓபன் பண்ணி முடிக்கிறோம் அதுக்கு அப்புறமா நீங்க ஒன்னு ஓபன் பண்ணுங்க ஓகே गाइस சாண்டா எனக்கு கொடுத்த கிஃப்ட நான் தான் இப்ப ஃபர்ஸ்டா ஓபன் பண்ண போறேன் உள்ள என்ன இருக்க போகுது நான் சாண்டா கிட்ட நிறைய ப்ரே பண்ணிருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி கிஃப்ட் வேணும்னு சாண்டா கதை கேட்டுச்சா என்னன்னு தெரியலையே வாவ் பாக்கறதுக்கு ரொம்ப கியூட்டா இருக்கு ஓ மை காட் இது ரொம்ப குட்டி பசங்க யூஸ் பண்ற மாதிரி இருக்கு இது ஒரு ஹலோ கிட்டி தானே லிசா அது ஹலோ கிட்டி பிக்கி பேங்க் நினைக்கிறேன் இது கூட ஃபுல்லா ஓபன் பண்ணி பாரு லிசா அப்பதான் உங்களுக்கு தெரியும் ஓகே பட் நான் சாண்டா கிட்ட வேற ஒரு கிஃப்ட் தான கேட்டிருந்தேன் வேற மாத்தி கொடுத்திருக்காரே இது பிக்கி பேங்க் தான் பட் என்கிட்ட ஏற்கனவே நிறைய பிக்கி பேங்க் இருக்கு நான் அப்பவே சொன்னே லிசா நீ இந்த மாதிரி மாத்தி வைக்காதேன்னு நான் சொன்னப்ப நீ கேட்டியா இங்க பாத்தியா இத பாக்குறப்ப எனக்கு என்னமோ இது அவ்ளோ சூப்பர் கிஃப்ட்னு தோணல லிசா ஸ்டாப் இட் மோனா இவ்ளோ பெரிய கிஃப்ட் குள்ளே இவ்ளோ சின்ன பொருள் தான் இருந்துச்சுனா அப்ப அந்த கிஃப்ட பத்தி யோசிச்சு பாரு ரொம்ப மொக்கையான பொருள் தான் அதுக்குள்ள இருக்குன்னு எனக்கு தோணுது நீ கொஞ்சம் குவைட்டா இருக்கியா மோனா வாவ் லில்லி அங்க பாத்தியா சாண்டா அவங்க ரெண்டு பேத்துக்கு ஒரு கியூட்டான பிக்கி பேங்க் கொடுத்திருக்காரு ஓகே இப்போ நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாமா சாரி லில்லி என்னால இதுக்கு மேல வெயிட் பண்ண முடியாது சோ என்னோட கிஃப்ட நான் தான் இப்ப ஃபர்ஸ்டா ஓபன் பண்ண போறேன் வாவ் இது ஒரு நெயில் ஆர்ட் கிட் நினைக்கிறேன் ஓ மை காட் சாண்டா கிட்ட நான் இதுதான் வேணும்னு கேட்டிருந்தேன் கரெக்ட்டா அதே கொடுத்துட்டாரு இங்க பாத்தியா லில்லி இதுக்குள்ள ஆக்சுவலி ரெண்டு நெயில் ஆர்ட் இருக்கு எனக்கு தெரிஞ்சு இது எனக்கு ஒண்ணு உனக்கு ஒண்ணுன்னு கொடுத்திருக்காரு நினைக்கிறேன் நம்ம சண்டை போடாம இருக்கணும்னு சாண்டா ஆசைப்படுறாரு மை காட் என்னால இதை நம்பவே முடியல லோட்டஸ் ஆக்சுவலி ஒரு கிஃப்ட் பேக்குள்ள ரெண்டு கிஃப்ட் வச்சு கொடுத்திருக்காரு மை காட் லிசா அங்க பாத்தியா அது உனக்கு வர வேண்டிய கிஃப்ட் அதுக்குள்ள ஆக்சுவலி ரெண்டு பேக் நெயில் ஆர்ட் கிட் இருக்கு நம்ம ரெண்டு பேரும் அதுதான நம்ம மம்மி கிட்ட கேட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம் அத சாண்டா நமக்கு தான் கொடுத்திருக்காரு பட் சின்ன சொன்னத நான் கேட்டுட்டே இருந்தேன் மோனா அவன் பெரிய கிஃப்ட லில்லி லோட்டஸ்க்கு வச்சுட்டு சின்ன கிஃப்ட நமக்கு வைக்கணும்னு பேசிக்கிட்டு இருந்தா மோனா ஓகே மோனா எதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க உன்னோட கிஃப்ட நீ ஓபன் பண்றியா இல்லாட்டி என்னோடது நான் ஓபன் பண்ணட்டுமா நோ நோ லில்லி உன்னோட கிஃப்ட நீ ஓபன் பண்ணு நான் லாஸ்டா ஓபன் பண்ணிக்கிறேன் ஓகே மோனா நான் ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணிக்கிறேன் நீ அடுத்ததா ஓபன் பண்ணு ஓ மை காட் என்ன இருக்கும் என்ன இருக்கும் ஏற்கனவே சூப்பரான ஒரு நெயில் ஆர்ட் கிட் கேட்டிருக்காரு நான் இன்னொன்று கேட்டிருந்தேன் அதை கொடுப்பாரா இல்லை மாற்றி கொடுப்பாரான்னு தெரியலையே பட் எனிவேஸ் என்ன கொடுத்தாலும் நான் ஹாப்பியாக தான் அக்செப்ட் பண்ணிக்குவேன் தேங்க்யூ ஸோ மச் சாண்டா இந்த வருஷம் கிறிஸ்மஸ்க்கு எங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் கிஃப்ட் கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் என்னவா இருக்கும் என்னவா இருக்கும் வாவ் இது ஒரு மேக்கப் செட் தானே ஓ மை காட் லோட்டஸ் இங்க பாத்தியா இதையும் ரெண்டு பீஸா வெச்சு கொடுத்திருக்காரு நம்ம ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கிறதுக்காக என்ன லோட்டஸ் இது லாஸ்ட் இயர் கூட நம்ம ரெண்டு பேத்துக்கு ஈச் 1-1 கிஃப்ட் தானே கிடைச்சிச்சு பட் இந்த கிறிஸ்மஸ்க்கு ஈச் 2-2 கிஃப்ட்ஸ் கிடைச்சிருக்கு இங்க பாத்தியா உள்ள மட்டும் எவ்வளவு செட் இருக்குன்னு பாத்தியா சரி இது எல்லாத்தையும் நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாமா லில்லி என்னோட நெயில் செட்டை நான் ஃபர்ஸ்ட் ஓபன் பண்றேன் பட் எனக்கு என்ன ஒரு டவுட்னா லாஸ்ட் இயர் கூட நமக்கு ஈச் ஒவ்வொரு கிஃப்ட்
தானே கிடைச்சுச்சு இந்த டைம் எதுக்காக சாண்டா நமக்கு 22 கிஃப்ட்ஸ் கொடுத்திருக்காரு எனக்கு தெரியல லில்லி இந்த நெயில் ஆர்ட் செட் பாரு சூப்பரா இருக்கு வாவ் இத எடுத்து இப்படி வெச்சுக்கலாமா ஆர்டிஃபிஷியல் நெயில்ஸ் மட்டும் இல்ல அந்த நெயில்ஸ் மேல டெக்கரேட் பண்றதுக்கு சில சீக்வென்ஸ் கூட கொடுத்திருக்காரு தெரியுமா ஓகே லோட்டஸ் இப்போ என்னோட நான் ஓபன் பண்றேன் एक्चुअली என்னோட டிசைன் வேற மாதிரி இருக்கு பட் ரெண்டு பேக்லயுமே வந்து ஆர்டிஃபிஷியல் நெயில்ஸ் இருக்கு நெயில் பாலிஷ் இருக்கு அது இல்லாம இந்த மாதிரி சீக்வென்ஸ் கூட இருக்கு நாம இந்த மாதிரி வந்து கொஞ்சம் ग्लू போட்டு அந்த சீக்வென்ஸை இது மேல வந்து ஒட்டிக்கலாம் அந்த ஃபர்ஸ்ட் நெயில் ரொம்ப பெருசா இருக்கு லில்லி அத யூஸ் பண்ண கூடாது செகண்ட் நெயில்ல இருந்து கரெக்ட்டா இருக்கும் இங்க பாரு செகண்ட் நெயில வந்து இந்த மாதிரி பெரிய விரலுக்கு வச்சிட்டு அதுக்கு அப்புறம் 3rd 4th 5th 6th இந்த மாதிரி வெச்சுக்கலாம் சூப்பரா இருக்கு ரெண்டு பேத்தோட ஆர்டிஃபிஷியல் நெயில்ஸ்மே ரொம்ப கியூட்டா இருக்குல அங்க பாத்தியா லிசா அந்த அந்த மேக்கப் செட் எனக்கு கிடைக்க வேண்டியது அத லில்லி லோட்டஸ்க்கு போயிடுச்சு எல்லாமே உன்னால தான் லிசா லில்லி அண்ட் லோட்டஸ் அந்த மேக்கப் செட்டியோ எப்படி இருக்குன்னு ஓபன் பண்ணி காமிக்கிறீங்களா ஓகே ஓபன் பண்ணி பார்க்கலாம் வாவ் இதுக்குள்ள ஐ ஷேடோ இருக்கு அதுக்கு அப்புறம் இது என்னது இது ப்ளஷா இல்லாட்டி வந்து லிப்ஸ்டிக்கான் தெரியலையே கம் ஆன் லில்லி இந்த மாதிரி மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீ எப்படி வேணாலும் மாத்தி போட்டுக்கலாம் இந்த பிங்க் கலர்ல இருக்கு இல்லையா அத நீ ஐ ஷேடோவாவும் யூஸ் பண்ணிக்கலாம் ப்ளஷாவும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மேக்கப் செட் குள்ள என்னென்ன இருக்கு ஐ ஷேடோ இருக்கு லிப் gloss இருக்கு அதுக்கு அப்புறம் ப்ளஷ் இருக்கு एक्चुअली ஒரு காஜல் கூட இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த glitter-ஆ இருக்கு இல்லையா அது கண்டிப்பா லிப்ஸ்டிக்கா யூஸ் பண்ணிக்க முடியாது அது ஐ ஷேடோவா தான் யூஸ் பண்ணிக்க முடியும் சூப்பரா இருக்குல இந்த மேக்கப் செட் வாவ் லிசா அங்க பாத்தியா அந்த லிப்ஸ்டிக் glass box-ல போட்டு கொடுத்திருக்காங்க சூப்பரா இருக்கு அத பாக்கறக்கே இந்த கியூட்டான மேக்கப் செட் கூட நமக்கு தான் வர வேண்டியது லிசா எல்லாமே இப்ப உன்னால தான் வந்துச்சு நான் மம்மி கிட்ட எவ்வளவு நாளா கேட்டிக்கிட்டு இருந்தேன் தெரியுமா இந்த மாதிரி காஜல் வேணும்னு மம்மி எனக்கு அப்புறம் வாங்கி தரேன்னு சொன்னாங்க பட் இப்போ எனக்கு சாண்டா கிஃப்ட்டாவே கொடுத்துட்டாரு அத இல்லாம கொஞ்சம் ஹேர் கிளிப்ஸ் வேற கொடுத்திருக்காரு ஓகே இத எல்லாத்தையும் பேக் பண்ணி உள்ள வச்சிரலாமா ஓகே லிலி நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட கூடாதுங்கறதுக்காக தான் ஒவ்வொரு ஐட்டமையும் 2 2 பீசஸா கொடுத்திருக்காரு சோ உனக்கு எது வேணுமோ எடுத்துட்டு நீ எனக்கு இன்னொன்னு கொடு லிலி உனக்கு இப்ப சந்தோஷம் தானே இந்த முக்கையான பிக்கி பேங்க் தான் நமக்கு சாண்டா கொடுத்திருக்காரு அவங்களுக்கு பாத்தியா எவ்வளவு சூப்பரான கிஃப்ட்ஸ் கொடுத்திருக்காருன்னு நீ மட்டும் அதை மாத்தி வைக்காம இருந்தீனா நமக்கு சூப்பர் கிஃப்ட் கிடைச்சிருக்கும்லசா பட் நான் சின்ன மாத்தி வச்சதை என் கண்ணால பார்த்தேன் மோனா நீயும் தானே பாத்துக்கிட்டு இருந்த இந்த கிஃப்ட் கொள்ளியோ கண்டிப்பா நல்ல ஐட்டம் இருக்கவே இருக்காது லேசா நீ ஒன்னு பண்ண இத ஓபன் பண்ணி நீயே வெச்சுக்கோ எனக்கு இந்த வருஷத்துக்கு எந்த கிஃப்ட்டுமே கிடைக்கல நான் நினைச்சுக்கறேன் லில்லி அங்க பாத்தியா அவங்க ரெண்டு பேரும் ஏதோ ரகசியமா பேசி பேசி சண்டை போட்டுக்கறாங்க ஓ மை காட் நான் நினைக்கிறேன் இதுவும் ஒரு பிக்கி பேங்க் தான் நினைக்கிறேன் இது एक्चुअली ஒரு பப்பி டிசைன் போட்ட பிக்கி பேங்க் एक्चुअली இந்த ரெண்டு பிக்கி பேங்க்யும் லிலி லோட்டஸ்க்கு தான் கொடுத்திருக்காரு அந்த மேக்கப் செட்டியும் நெயில் ஆர்ட் செட்டியும் தான் சாண்டா நமக்கு கொடுத்திருக்காரு இந்த ரெண்டு கிஃப்ட்ஸியும் நீயே வச்சு சந்தோஷமா இரு லேசா தயவு செஞ்சு என்கிட்ட வந்து பேசிடாத உன் கூட இருக்கிறதுக்கு பதிலா நான் பேசாம ஹாஸ்டல்ல போய் ஸ்டே பண்ணிட்டா கூட கொஞ்சம் நிம்மதியா இருப்பேன் நினைக்கிறேன் லேசா இந்த லில்லி லோட்டஸ் ஃபேமிலி எப்ப நம்ம வீட்டு பக்கம் குடி வந்தாங்களோ அப்பவே நம்ம நிம்மதி சுத்தமா போயிடுச்சு நான் இத சும்மா விட போறதே இல்ல அந்த நெயில் ஆர்ட் கிட்டோ அந்த மேக்கப் கிட்டோ சாண்டா நமக்கு கொடுத்தத தானே நான் அத கேக்க தான் போறேன் லில்லி உனக்கு தெரியுமா சாண்டா தான் எங்களுக்கு நெயில் ஆர்ட் கிட்டியும் மேக்கப் செட்டியும் கொடுத்தாரு உங்க ரெண்டு பேத்துக்கு தான் அந்த பிக்கி பேங்க் கொடுத்திருக்காரு லில்லி என்ன லிசா இதெல்லாம் அப்படியே இருந்து ஏதோ சீக்ரெட் பேசிக்கிட்டே இருந்தீங்க இப்போ எங்க கிட்ட வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க சாண்டா கொடுத்த கிஃப்ட்டையும் கேட்டிட்டு இருக்கீங்க உனக்கு என்ன வேணும் லிசா நீங்க ரெண்டு பேரும் வர்றதுக்கு முன்னாடி நாங்க ரெண்டு பேரும் எங்க வீட்ல இருந்து வெளியில வந்து பார்த்தோம் அப்ப நாலு கிஃப்ட்ஸ் இருந்துச்சு உங்க கிஃப்ட் எல்லாத்தையும் எடுத்து எங்க வீட்ல வச்சிட்டு எங்க கிஃப்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து உங்க வீட்ல வச்சிருக்கோம் சோ அந்த கிஃப்ட் எல்லாத்தையும் தயவு செஞ்சு கொடுத்துறையா லிலி நான் சொன்னேன் லிலி அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நேரமா ஏதோ சீக்ரெட் பேசிட்டு இருக்காங்க ஏதோ தப்பு பண்ணிருக்காங்கன்னு நான் சொன்னப்ப நீ கேட்கவே இல்ல இப்ப பாத்தியா என்ன பண்ணிருக்காங்கன்னு நீ கொஞ்ச நேரம் குவைட்டா இரு லோட்டஸ் எனக்கு இது எப்படி ஆன்சர் பண்ணணும்னு தெரியும் மோனா லிசா நீங்க பண்ண மிஸ்டேக்ஸ்க்கு தான் உங்களுக்கு வந்து பனிஷ்மென்ட் கிடைச்சிருக்கு ஓகே நீங்க நேர்மையா இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல கிஃப்ட்ஸ் கிடைச்சிருக்கும் ஓகே எனிவேஸ் சாண்டா கொடுத்த கிஃப்ட்டை என்னால கொடுக்க முடியாது உனக்கு வேணும்னா உங்க மாம் கிட்ட சொல்லி அவங்கள வந்து என்கிட்ட கேட்க சொல்லு அதுக்கு அப்புறமா நான் பேசிக்கிறேன் ஓகே இதுக்கு மேல இவகிட்ட பேசி நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க கூடாது லோட்டஸ் இந்த கிஃப்ட்ஸ் எல்லாத்தையும் சேஃபா எடுத்துட்டு வீட்டுக்குள்ள வா இங்க வச்சிருந்தேனா அவ எடுத்து பா லோட்டஸ் கம் ஆன் லில்லி நான் சொல்றது கேளு ஒழுங்கா அந்த மேக்கப் செட்டியும் நெயில் ஆர்ட் செட்டியும் எங்களுக்கு கொடுத்துரு அது சாண்டா எங்களுக்காக கொடுத்தது உங்களுக்கு கொடுத்தது பிக்கி பேங்க் தான் நீ 1000 டைம்ஸ் கேட்டா கூட எங்களால அந்த கிஃப்ட்ட கொடுக்க முடியாது லிசா டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காம பேசாம வீட்டுக்குள்ள போற வழியை பாரு